வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிகால்ஸ் யூடியூப் சேனல். ஸ்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா உமன்ஸ் ப்ரீமியர் லீக் ஆல்மோஸ்ட் எல்லா லீக் மேட்சுமே முடிஞ்சிச்சு. இப்போ நாக் அவுட் கேம்ஸ்க்கு வந்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு எலிமினேட்டர் மேட்ச் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போகிறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் 15th March 7:30 அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ கிராண்ட்லிக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் பேஸ் கட்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபார்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். எந்த ஒரு ப்ரைமும் பண்ணலை, முழுக்க முழுக்க நம்ம டீம்ஸை ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஒரு பேஸ் டீம் கொடுத்துட்றோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னா சேஃப் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த டீமில் இருந்து 1 or 2 சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேண்டஸ் வைஸ் உங்களுக்கு ஒரு சில நாலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் 1 or 2 சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எவரி மேட்ச் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனலில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்கே நடக்க போகுது அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மோஸ்ட்லி இந்த வென்யூல செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆடக்கூடிய பேட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுவும் பர்டிகுலர்லி பிச்சு யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் இந்த வென்யூவில் இனிஷியலாக நியூ பால் போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் இனிஷியலாக மூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த வென்யூவில் நடந்தால் இந்த உமன்ஸ் ப்ரீமியர் லீக் அதிகப்படியான மேட்சஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணுற டீமும் பேட்டிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேருந்து பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் டீமை பிக் பண்ணலாம். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 139 அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 133 அண்ட் தென் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துருவோம் அப்படின்னா ஓவராலாக 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் மும்பை இந்தியன்ஸ் 3 மேட்சும் பெங்களூர் 1 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தான் பெங்களூர் மும்பைக்கு அகைன்ஸ்டா மேட்சை வெயிட் பண்ணாங்க. அதில் தான் எல்லிஸ் பெரிய 6 விக்கெட் வரைக்கும் எடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான போலிங் திறமையை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த இந்த வென்யூவில் இந்த சீசனில் நடந்த மேட்சில் ஓவராலாக பவுலர்ஸ் 96 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 37 ஸ்பின்னர்ஸ்க்கு 59 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நல்லா நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் பவுலர்ஸை விட ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு மேட்ச்சில் ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 1லேருந்து ஒரு 4 விக்கெட் கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம அதுவே ஸ்பின்னர்ஸ்க்கு 4லேருந்து ஒரு 8 விக்கெட் வரைக்கும் நம்ம சரடை எதிர்பார்க்கலாம். இன்ட்டு டபுளாக தான் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த வென்யூவில் விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. அது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஃபேஸ் பவுலர்ஸ் 37 விக்கெட்ஸுமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸில் விக்கெட் எடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு விக்கெட்டுமே இது வரைக்கும் கிடைக்கல இந்த வென்யூவில். ஸோ மோஸ்ட்லி இனிஷியலாக போல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பேட்டர்ஸில் குவாலிட்டி பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை பிக் பண்ணாலே போதும். இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே டூட்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டஸி ரிலேட்டடாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி சைட்டில் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிறைய பேர்த்துக்கிட்ட. என்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கிராண்ட் லீக்ல ட்ரீம் லெவனில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஆனால் அதுவே ஸ்மால் லீக்ல இன்னுமே ட்ரீம் லெவனில் விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தவறை மீண்டும் மீண்டும் பண்ணாதீங்க. ஒரு முறை நீங்கள் ஸ்போர்ட்டஸி ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்போர்ட்டஸி ஆப்போட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் கம்பேர்ட் டு ட்ரீம் லெவன் கூட கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸும் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஒவ்வொரு கண்டஸ்டிக்குமே ஒரு 50 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. நோ ஜிஎஸ்டி அண்ட் தென் 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் உள்ள அண்ட் தென் நம்மளோட லாங்குவேஜ்
தமிழ்லேயே நம்ம கஸ்டமர் கேர்ல நம்மளோட ப்ராப்ளம் என்னென்ன அப்படிங்கிறத பேசி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லீக்குக்குமே இந்த மாதிரி லீடர் போர்டு விடுறாங்க. ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாதங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு மேட்சுமே நம்ம ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். இந்த லீக் முடியும் போது இந்த லீடர் போர்டுலேருந்து ஒரு ப்ரைஸில் நம்ம ஒரு ப்ரைஸ் வின் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ராவா. ஸோ இந்த மாதிரி எல்லா லீக்குக்குமே லீடர் போர்டு விட்டுருக்காங்க, அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணோம், ரொம்ப ரொம்ப சூப்பர்மான. இதெல்லாம் விட நம்மளுக்கு டீம் தேவையில்லை, நான் ஈஸியாக ஃபேண்டஸியில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதில் எடுக்கலாம். ஏன்னா பாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிக் ஒன் பிளேயர், ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி நீங்கள் மணி நிறையா இன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பர்மான ஆப். ஸ்போர்ட்டஸ் ஆப்போட லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோட் பார்த்துருவோம். ஆர்சிபி உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா அண்ட் தென் சோஃபி மொலினியூ ரெண்டு பேர் தான் இயர்லி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஒன் டவுன்ல எலிஸ் பெரி அண்ட் தென் சோஃபி டிவைன், ரிச்சா கோஸ், ஜார்ஜியா பேர்கர் அண்ட் தென் டி கசட், ஸ்ரேயங்கா பட்டேல், எஸ் பகர்கர், சோபனா ஆசர், ரேணுகா சிங் தக்கூர். இது ஆர்சிபி உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட போலிங் ஸ்ட்ராட்டஜி, எந்தெந்த போலர் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த டீமோட பவுலிங் யூனிட்னா ஜார்ஜியா வேர்கம், எலிஸ் பெரி அண்ட் தென் சோஃபி மொலினியோ, ஸ்ரேயங்கா பட்டேல், எஸ் பகர்கர், சோபனா ஆசா அண்ட் தென் ரேணுகா சிங் தக்கூர். இந்த மாதிரி ஒரு ஏழு பவுலரோட தான் ஆர்சிபி உமன்ஸ் வரப்போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஜார்ஜியா வேர்கம், சோஃபி மொலினியோ அண்ட் தென் ரேணுகா சிங் தக்கூர். இவங்க மூணு பேருமே மோஸ்ட்லி மினிமம் ஒரு மூணு ஓவராச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எலிஸ் பெரிக்கு லாஸ்ட் மேட்ச் ஆறு விக்கெட்ஸ் இதே வெனியூல கிடைச்சிருக்கனால அவங்களும் மூணுல இருந்து ஒரு நாலு ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்க ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு ஓவரை ஸ்ரேயங்கா பட்டேல், எஸ் பகர்கர், சோபனா ஆசா இவங்க மூணு பேர் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல எந்த பவுலருக்கு நல்ல எக்கனாமியோ விக்கெட் கிடைக்குதோ அவங்க ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு ஓவர் எக்ஸ்ட்ராவா பவுல் பண்ற மாதிரி கான்செப்ட்ல தான் ஆர்சிபி உமன்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் தென் மும்பை இந்தியன் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் அண்ட் தென் யாஸ்டிகா பாட்டியா ரெண்டு பேர் தான் என்ன இனிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. யாஸ்டிகா பாட்டியா பேக் டு த ஸ்குவாட் அண்ட் தென் நட்ஸ்வர் பிரன், ஹர்மன் பிரீத் கவுர், அமிலா கேர், பூஜா வஸ்டகர், அமன்ஜத் கவுர், எஸ் சஞ்சனா, ஹச் காசி, எஸ் இஸ்மாயில், எஸ் இசாக். இதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட போலிங் ஸ்ட்ராட்டஜி யார் யாரில் போல் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னா ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர் பிரன், அமிலியா கேர், பூஜா வஸ்டகர், எஸ் இசாக், எஸ் இஸ்மாயில், அமன்ஜத் கவுர், ஹச் காசி. ஆல்மோஸ்ட் எட்டு பவுலரோட தான் அவங்க வரப்போறாங்க. இதுல யாரில் அதிகப்படியான ஓவர் பவுல் பண்ணுவாங்க அப்படின்னா நட்ஸ்வர் பிரண்ட் மூணு ஓவராச்சும் மினிமம் பவுல் பண்ணிடுறாங்க. அமிலியா கேர் கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ல எக்ஸ்பென்சிவ் போயிட்டு இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவங்ககிட்ட இருந்து நம்ம மூணு ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த எஸ் இஸ்மாயில் இருந்து ஒரு நாலு ஓவர், ஆல்மோஸ்ட் இந்த மூணு பேர் தான் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுற சான்ஸ் இருக்கு. அந்த ஹைலி மேத்யூஸ் இருந்து ஒரு ரெண்டு ஓவர் அண்ட் தென் பூஜா வஸ்டகட் இருந்து ஒரு ரெண்டு ஓவர், இசாக் அண்ட் தென் அஜ்காசி, அமன்ஜத் கவுர் இவங்க மூணு பேர்த்திட்ட இருந்து ஓவரால ஒரு மூணுல இருந்து ஒரு நாலு ஓவர். இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் மும்பை இந்தியன்ஸ் போல் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ரெண்டு டீம்ல இருந்து கிராண்ட் லீக் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல யார் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ நம்ம கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ஆறு பிளேயருமே சேஃப் ஆன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரிதான் நீங்க கிராண்ட் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஆறுல இருந்து ஒரு எட்டு பிளேயரை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு அஞ்சுல இருந்து ஒரு மூணு பிளேயரை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுத்தாலே போதும், எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த ஆறு பிளேயரை எதை வச்சு நான் சேஃப் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இவங்க மோஸ்ட்லி எல்லாருமே டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. ஒன்னு பவுலிங் பண்ணுவாங்க, பேட்டிங் ரெண்டுமே பண்ணக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. சப்போஸ் பேட்டிங்ல ஃபிளாப் ஆனாலும் பவுலிங்ல ஒன் ஆர் டூ விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. இல்ல பவுலிங்ல ஃபிளாப் ஆனாலும் பேட்டிங்ல ஒரு 25 ரன்னாவது அடிச்சு ஈஸியா அவங்க ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே சேஃப் ஆன் ஆப்ஷன் வந்துருவாங்க. அவங்கள நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா அமிலியா கேர். மினிமம் ரெண்டு மேக்ஸிமம் நாலு ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுத்துருவாங்க. சேசிங்கில் பேட்டிங்கில் உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு 15 ப்ளஸ் ரன் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு தேவை என்ன ஃபேண்டசைஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் அவங்க ட்ரீம் டீமில் வந்துருவாங்க. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை நம்ம அமிலியா கேர்ட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா த்ரீ டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர். ஸோ பேட்டிங், பவுலிங் அண்ட் தென் ஃபீல்டிங் மூணுலேயுமே அவங்க கலக்கக்கூடிய பிளேயர் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூசிலாண்ட் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம்.
சோ அமிலேக்கர் இந்த பர்டிகுலர் மேட்ச் 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீமிங் லோடான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த எலிஸ் பெரி லாஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ராஆர்டினரியான பவுலிங். ரீசெண்டா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எலிஸ் பெரி விக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, நிறைய எக்ஸ்பென்சிவா போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் நம்ம லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருந்தோம், அவங்க 6 விக்கெட்ஸை எடுத்து நானும் இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்கேன், நானும் டீம் கூட தான் இருக்கேன் அப்படிங்கறத வெளிப்படுத்திருக்காங்க எலிஸ் பெரி. இந்த பர்டிகுலர் மேட்ச் மினிமம் 3 ஓவராச்சும் போல் போடுவாங்க, அதுல மினிமம் 1 விக்கெட் கிடைச்சாலே போதும், ஈஸியா இவங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. இருந்தாலும் பேட்டிங் அதை விட செம ஃபார்ம்ல இருக்காங்க, ஆவரேஜா எல்லா மேட்சுமே 20+ நாடி கொடுத்துருவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் எலிஸ் பெரிட்டு இருந்து நம்ம ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ் பேட்டிங்ல புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, இருந்தாலும் பவுல்ல 2-3 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. ஆப்போசிட் டீம் இயர்லி ஓபன் பண்ணக்கூடிய ஸ்மிருதி மந்தனா, சோஃபி மொலினியோ, அதுல லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க ஸ்மிருதி மந்தனா, அவங்க ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் வீக்கா இருக்கனால இனிசில நட்ஸ்வர் பிரண்ட் ஹைலி மேத்யூஸ் இவங்க ரெண்டு பேர் தான் இனிசில நியூ பால் போல் பண்ணதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ ஹைலி மேத்யூஸ் கிட்ட ஸ்மிருதி மந்தனா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை பெறத்தான சான்ஸ் இருக்கு. அந்த ஒரு விக்கெட் ஹைலி மேத்யூஸ்க்கு கிடைக்குது, அது போல்டாவோ எல்பியாவோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுலேயே ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடுவாங்க. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பேட்டிங் ரோல வந்து ஒரு 5 ரன் அடிச்சா போதும், ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஹைலி மேத்யூஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சோஃபி மொலினியோ ஒரு லோப்பர் ஸ்டெப்பிக்காக தான் இருப்பாங்க, இருந்தாலும் அவங்க சேஃபான ஆப்ஷன்ல வந்து வந்துருவாங்க, ஏன்னா பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வராங்க, ஓப்பன்லயே வராங்க. ஸோ அதுல ஆவரேஜா மேட்சுக்கு ஒரு 10-20 ரன் ஆடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 ரன் ஆடுறாங்களா அதுல ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல தான் நிக்கிறாங்க, அதுல 1-2 கேட்ச் அது ரேர் தான், இருந்தாலும் 1-2 கேட்ச் கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். அந்த பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, அதுல ஒரு விக்கெட் கிடைச்சாலே போதும், ஈஸியா 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சோஃபி மொலினி வரதான சான்ஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் தென் நட்ஸ்வர் பிரண்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராஆர்டினரியான பவுலர், அண்ட் தென் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்னே சொல்லலாம் ஆல்ரவுண்டர்ல. ஸோ நட்ஸ்வர் பிரண்ட் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் ஈஸியா நம்ம 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், ஏன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ அதுல 1-2 விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துறாங்க, ஏன்னா இனிசில நியூ பால் இவங்க தான் போல் பண்ண போறாங்க, இனிசில நியூ பால்ல இந்த பர்டிகுலர் வெனில மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல 1-2 விக்கெட்ஸ், பேட்டிங்ல 1 டவுன்லயே உள்ள வரனால அவரேஜா ஒரு 15+ எதிர்பார்க்கலாம். நமக்கு தேவை ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், நட்ஸ்வர் பிரண்ட் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஈஸியா எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சோஃபி டிவைன் பேட்டிங்ல கொஞ்சம் ஆர்டர் கீழே வராங்க, ஸோ ஆர்டர் கீழே வந்ததுக்கு அப்புறம் இவங்க பேட் வந்து ஆவரேஜா 15+ ரன் வந்துட்டு இருக்கு. ஸோ பவுல்ல மினிமம் 2 ஓவராச்சும் நம்ம இவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்க கிட்ட ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் தென் நட்ஸ்வர் பிரண்ட் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ஓபன் ஆடக்கூடிய யஸ்டிகா பாட்டியா நிறைய முறை சோஃபி டிவைன் கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. ஸோ சோஃபி டிவைன் கிட்ட இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அல்ட எதிர்பார்க்கலாம். இந்த 6 பிளேயருமே சேஃப் ஆன் ஆப்ஷன்ல வந்துருவாங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் கிராண்ட் லீக்ல நான் ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால பேலன்ஸ் இருக்க பிளேயரை என்ன மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம், எந்தெந்த பிளேயர்ஸ் ரிஸ்கான ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க போறோம், அந்த ரிஸ்க் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. மோஸ்ட்லி ரிஸ்க் என்ன மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பவுலரா அவங்க மோஸ்ட்லி மினிமம் மூணு ஓவராச்சும் போல் பண்ணும், அதுல 1-2 ஓவர் டெத்துல போல் பண்ணும், இல்ல பேட்ஸ்மேனா கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வரணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இந்த 3 பிளேயர்ஸை இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்க் எடுங்க. இந்த 3 பிளேயர் வெரி ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான், அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பூஜா வஸ்டகர், இவங்க கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க, ஏன்னா டுயல் ஆப்ஷன் மினிமம் 2 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டாப் தாடல கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க உள்ள வந்து ஒரு 10+ ரன் ஆறுதான சான்ஸ் இருக்கு. எப்பெல்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு விக்கெட் வேணுமோ அப்பெல்லாம் பூஜா வஸ்டகர் 1-2 விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்தா நம்ம ஒரு 30-50 ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதா சான்ஸ் இருக்கு. அந்த யாஸ் இசாக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான், மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் யாஸ் இசாக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா 3-4 ஒரு 4 ஓவர் மினிமம் 2 ஓவர், 2-3 ஒரு 3 ஓவர் போல் பண்ணதான சான்ஸ் இருக்கு. ஸோ பிச் யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ்க்கு டவுன் ஆகிறதான சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் ரீசெண்டா விக்கெட் எடுக்க ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க, ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த அளவு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ் இஸ்மாயில நீங்க ட்ரை பண்ணலாம். எஸ் இஸ்மாயில் பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எவரி மேட்ச் மினிமம் 1 விக்கெட்டை எடுத்து கொடுத்துறாங்க, அந்த 1 விக்கெட் மோஸ்ட்லி அவங்களுக்கு போல்டாவோ எல்பியாவோ தான் கிடைக்குது. ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாங்க, உள்ள பிளே பண்ணது ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், கொஞ்சம் எக்கனாமியா போல் பண்றதுனால அதுல ஒரு 3 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து எல்லா மேட்சுமே ட்ரீம் டீம்ல வந்துட்டு இருக்காங்க எஸ் இஸ்மாயில். ஸோ இந்த அளவு எஸ் இசாக்க வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல நினைச்சீங்கன்னா
எஸ் இஸ்மாயில பிக் பண்ணுங்க, கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல மூவ் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸ்ரேயங்கா பட்டேல் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவங்க கம்ப்ளீட் பண்ணாலும் விக்கெட் கிடைக்குமாங்கிறது டவுட் தான். சப்போஸ் ஒரு மேட்ச் 4 விக்கெட் வரைக்கும் இதே வெனியூல எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டா கூட லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஸ் பிக்கா ஸ்ரேயங்கா பட்டேல் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப ரேர் காம்போ தான். ஏன்னா ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ்ல. ஹைலி மேத்யூஸ் வெஸ்ட் இண்டீஸோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அந்த நட்ஸ்வர் பிரவுன் இங்கிலாந்து டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர், அண்ட் தென் அமிலா கேர் நியூசிலாந்து டீமோட ஆல்ரவுண்டர், அந்த ஹர்மன் பிரீத் கவுர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இந்தியா. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எல்லா பெஸ்ட் பிளேயருமே மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு எகெயின்ஸ்டா ஸ்ரேயங்கா பட்டேல் விக்கெட் எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். சப்போஸ் 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான் ஸ்ரேயங்கா பட்டேல். இதை விட நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ரேணுகா சிங் தக்கூர் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதிக முறை ஹைலி மேத்யூஸும் சரி அந்த யாஸ்டிகா பாட்டியாவையும் விக்கெட் நிறையவே எடுத்து கொடுத்துருக்காங்க ரேணுகா சிங் தக்கூர். ஏன்னா இது சில மூவ்மெண்ட் இருக்கும் பிச்சில், ஸோ அந்த மாதிரி டைம்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆசா சோபனாவை ஒரு ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களை விட ரிஸ்கான ஆப்ஷன் தான் ஸ்ரேயங்கா பட்டேல். ஸோ இவங்க எஸ் இசாக்கும் எஸ் ஸ்ரேயங்கா பட்டேல் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபல் பண்ணி நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயருமே 40-70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி இவங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, அதான் அவங்களுடைய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சாலிடா இவங்க பேட்ல இருந்து ஒரு 25 ரன் வந்தா மட்டும்தான் அவங்க ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து ட்ரீம் டீம்ல ஓடுறதான சான்ஸ் இருக்கும். அந்த ஸ்மிருதி மந்தனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஒரு 70-80% டீம்ல கொடுங்க. சேசிங் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க அவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களுக்கு த்ரெட்னிங் கொடுக்கக்கூடிய பவுலர் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் அண்ட் தென் நட்ஸ்வர் பிரண்ட் நிறைய முறை ஸ்மிருதி மந்தனா விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜார்ஜியா வேர்காம் பொறுத்த வரைக்கும் 3 ஓவராச்சும் மினிமம் பவுல் பண்ணிடுறாங்க, அதுல ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பேட்டிங்ல சப்போஸ் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாக் அவுட் கேம் அப்படின்னு வந்துட்டாலே அவங்க சோக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சோக் ஆகுறாங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிற டைம்ல ஜார்ஜியா வேர்காம் உள்ள நின்று ஒரு 10-15 ரன் ஆட்டாங்க அப்படின்னா அவங்களுமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல ஜார்ஜியா வேர்காம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஹர்மன் பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் பேட்டிங் ஆன் சான்ஸ் மட்டும்தான். சாலிடா பேட்டிங்ல ஒரு 20+ ரன் 25+ ரன் ஆனா மட்டும்தான் இவங்களும் ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கு. ஆனா ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, இந்த வெனில ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல நீங்க 60-80% டீம்ல ஹர்மன் கவுருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க யாஸ்டிகா பாட்டியா ரிச்சா கோஸ் ரெண்டு பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல வர போறாங்க. இதுல யாஸ்டிகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா மேட்ச் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ரிச்சா கோஸ் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்னால் சரி ரிச்சா கோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாங்க, அதான் இவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ அதுல கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துறாங்க. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க பேட்டிங்ல, அவரேஜா ஒரு 15-25 ஒரு 25 ரன் நம்ம ரிச்சா கோஸ் பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம், அது குயிக் ஃபயரா. ஸோ இவங்க கிட்ட இருந்து இந்த மேட்ச் 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா வரக்கூடிய பிளேயர்ஸும் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் ட்ரை பண்ணுங்க. இதுல கொஞ்சம் சேஃபா மூவ் ஆன் பண்றேன்னா நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் அவங்களை நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ கிராண்ட் லீக் சூட் அப்ல ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் இருக்கிறதான சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். அமிலியா கேர் 1, எலிஸ் பெரி 2, நட்ஸ்வர் பிரண்ட் 3, சோஃபி டிவைன் 4, ஹைலி மேத்யூஸ் 5, சோஃபி மொலினியூ 6, ஜார்ஜியா வேர்காம் 7, யாஸ்டிகா பாட்டியா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுங்க 8, ரிச்சா கோஸ் 9, ஹர்மன் பிரீத் கவுர் 10, ஸ்மிருதி மந்தனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அதிகப்படியான இம்பார்டன்ஸ் கொடுங்க 11, பூஜா வஸ்டகர் 12, ஸ்ரேயங்கா பட்டேல் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் 13, இல்ல அதை விட கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி போல் பண்றாங்க அப்படின்னா ரேணுகா சிங் தக்கூரியும், செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா சோபனா ஆசாமியும் ஒரு இம்பார்ட்டன் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் எஸ் இசாக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன் தான், இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா எஸ் இஸ்மாயிலுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர் வந்து ஒரு 11 பிளேயர் கொண்ட டீம் தான் நம்ம செட் பண்ண போறோம். அதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு போட்ட அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டீமை பிக் பண்ணிட்டோம்,
அண்ட் தென் கேட்டரன் வைஸ் கேட்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க, அண்ட் தென் அதுக்கு முன்னாடி ஒரு பேஸ்ட் டீம் எந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். பேஸ்ட் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருந்து ரிச்சா கோசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நாலு ரோல இருந்து அமிலியா கேர், எலிஸ் பெரி, ஹைலி மேத்யூஸ், நட்ஸ்வர்மன், ஜார்ஜியா வேர்ஹம், சோஃபி டிவைன், இந்த மாதிரி ஆறு பிளேயர்ஸோட போயிருக்கோம். அந்த பவுலிங்ல இருந்து சோஃபி மொலினியோ, ஏன்னா சோஃபி மொலினியோ டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல உள்ள வராங்க, மினிமம் மூணு வராச்சும் போல் பண்ணிருந்தால அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எட்டு பிளேயர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டீமா பிக் பண்ணிருக்கோம். பேலன்ஸ் இருக்க மூணு பிளேயர் எந்த மாதிரி நீங்க ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னா, சேஸ் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஹர்மன் பிரீத் கவுருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நீங்க பேட்டிங்ல போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி. அண்ட் தென் பவுலிங் சைடு வந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி போல் பண்ண போறாங்களா, ரேணுகா சிங் தக்கூருக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா சோபனா ஆசாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட ரிஸ்கா போகணும் அப்படின்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா எஸ் இசாக் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன், அதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் சேஃபா போய்க்கலாம் அப்படின்னா எஸ் இஸ்மாயில். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்க டீமை பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா நட்ஸ்வர்மன், எலிஸ் பெரி, அமிலா கேரி இவங்க மூணு பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க மூணு பேருமே டுவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர், மினிமம் போல் பண்ணாங்கன்னா மூணு ஓவர் போல் போடுவாங்க, பேட்டிங் டாப் ஆர்டர்ல வரக்கூடியனால ஆல்மோஸ்ட் இவங்க எல்லா இடத்துலருந்துமே ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்களை தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுலயே நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோஃபி மெலினியூ டாப் ஆர்டர்ல வராங்க, பவுல்ல மூணு ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ் பேட்டிங்ல ஒரு நல்ல நாக் ஆடிட்டாங்க அப்படின்னா பவுலிங்ல 1-2 விக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க, இருந்தாலும் பேட்டிங்ல ஒரு நல்ல நாக் ஆட்டாங்க அப்படின்னா அவங்க ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஒரு எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் ஜார்ஜியா பேர்கம் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகி இவங்க ஒரு 30-42 அடிச்சிட்டாங்க, பவுல்ல ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க அப்படின்னா இவங்களும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட நீங்க என்ன ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாவை ஒரு இம்பார்ட்டன்டா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன் மட்டும் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், ஹர்மன் பிரீத் கவுர் போத் இன்னிங்ஸ் இருந்தாலும் ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். யாஸ்டிகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா ஸ்மிருதி மந்தனாவை ஒரு ரிஸ்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட இன்னும் நீங்க ரிஸ்கான ஆப்ஷன்னா எஸ் இஸ்மாயில ரிஸ்கா நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.